ஆண்டவர் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். நம்முடைய இந்த கூட்டத்தில், இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியத்தில், இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் உலாவ வேண்டுமானால் நாம் ஒரு பொன் குத்துவிளக்காக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவர் நம்முடைய மத்தியில் உலாவ முடியாது. ஆண்டவர் உலாவின பல இடங்கள் வேதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். அப்படி பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உலாவின தெய்வம் வெளிப்படுத்தல பார்க்கும் பொழுது அவர் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார் என்று வெளிப்படுத்தல் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் அவர் உலாவுகிறார். பித்தளை குத்துவிளக்குகளின் மத்தியில் அவர் உலாவுகிறதில்ல. அவர் மற்ற எந்த இடங்களிலும் அவர் உலாவுகிறதில்ல. குத்துவிளக்கின் மாதிரிகள் இருக்கலாம், ஆனால் பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் மட்டும்தான் அவர் உலாவுகிறார். நமக்கு நாம் முதலாவது இந்த கூட்டத்தில் ஆவியானவர் நமக்குள்ள உலாவணும்னு சொன்னால் நமக்குள்ளும் உலாவணும், நம்முடைய சபையிலும் உலாவணும். அப்படியானால் நம்முடைய சபை பொன் குத்து விளக்குகளால் நிறையப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும். நாம் ஒரு பொன் குத்து விளக்காக மாற வேண்டும். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்போ 7 பொன் குத்து விளக்குகள் இங்கே இருக்கிற நாம் இப்போ 100 அதிகமான பேர் உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நாம் எல்லாரும் பொன் குத்து விளக்குகளாக மாறினால் அங்கே கர்த்தர் என்ன செய்வாரு? உலாவுவார். முதலாவது இங்கே வந்த பிறகு எனக்கு கிடைச்ச வார்த்தையை தான் சொல்கிறேன். அவர் உலாவணும்னா நாம் எல்லாரும் பொன் குத்து விளக்காக மாறணும். வெள்ளியில் நீங்கள் குத்து விளக்குகளெல்லாம் நீங்கள் வீடுகளில் பார்த்துருக்கலாம். இப்போ சில்வர்லாம் நெஞ்சிருச்சே வந்துருச்சு. வெங்கலத்தில் பார்த்துருக்கலாம், பித்தளையில் பார்த்துருக்கலாம், இல்லை நமக்கு செம்பில் பார்க்கலாம். இது இப்படிலாம் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பொன் குத்து விளக்குகள் மத்தியில் கத்தர் நினைச்சுகிறார், உலாவுகிறார். முதலாவது நாம் ஒரு குத்து விளக்காக மாறணும். வெளிச்சம் கொடுக்கக்கூடியவளாய் மாறணும். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் விளக்கை கொளுத்தி மரக்காலால் நினைச்சியாதே மூடாது. அபிஷேகத்தை பெற்றுட்டு தலையை கவுந்து போட்டு உட்காராதே. அபிஷேகத்தை பெற்றுட்டு முழங்கால் போடாமல் இராதே. அபிஷேகத்தை பெற்றுவிட்டு கூட்டத்துக்கு வராமல் வீட்டில் இராதே. அபிஷேகத்தை பெற்றுவிட்டு கூட்ட நேரங்களிலே நீ உன்னுடைய தனிப்பட்ட தொழிலை பார்க்காதே. அதுதான் விளக்கை கொளுத்தி என்ன செய்யறோம், பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் அந்த விளக்கை கொளுத்தி நம்ம நெஞ்சிடறோம், மறக்கல்ல மூடிடுறோம். நீ சபைக்கு வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஒரு நபர். நீ சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் வரலன்னா, சூரியன் வர வேண்டிய நேரத்தில் வரலன்னா பகல் எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். அதுபோல நீ சபைக்கு வர வேண்டிய நேரத்தில் வரலன்னா சபையும் இருளா இருக்கும், வாழ்க்கையும் இருளா இருக்கும், ஊழியமும் இருளா இருக்கும். நீ பிரகாசிக்க வேண்டிய ஒரு நபர். ஆரம்ப காலங்களிலே நீங்க பிரகாசித்தவர்கள் தான். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரகாசமாக்கப்பட்ட அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப காலங்கள் எல்லாருக்கும் பிரகாசமா இருந்த காலங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பொன் குத்து விளக்குகளா மாறிட்டோமா? முதலாவது காத்திரி கூட்டத்துக்கு வந்திருக்கிற நமக்கு பரிசுத்தாவி உண்டு என்கிற அந்த பொன், அதாவது பொன் என்பதே விசுவாசத்தை காண்பிக்கிறார். முதலாவது பரிசுத்தாவி உண்டு என்று நீ விசுவாசிக்கணும். ரெண்டாவது கேட்கிற உங்களுக்கு அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிற ஒரு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் முதலாவது அவன் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
முதலாவது அவர் உண்டு என்று நீ விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தை உண்மை என்று நீ விசுவாசிக்கணும். பரிசுத்தாவி உண்டு என்று நீ விசுவாசிக்க வேண்டும். 1904 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு 4-5 சகோதரிகள் 20th நூற்றாண்டின் துவக்கத்துல உட்கார்ந்து ஜெபிச்சாங்களாம். அப்படி ஜெபிக்கும் போதுதான் இந்த அப்போஸ்தலர் 2 அவங்க படிச்சாங்க. அப்போ அப்படி ஆண்டவரே அது உண்மையானால், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மைனா, ஏன் எங்களெல்லாம் இந்த காலத்துல சபை இருண்ட காலங்கள் போல அபிஷேகம்னு ஒன்னு இல்லாம சபைகள்ல ஜனங்கள்ல அப்படி வறட்சியா கிடக்கேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த 4-5 சகோதரிகளை 20th துவக்கத்துல ஆவியானவர் என்ன செய்தாரு, ஃபர்ஸ்ட் டச், அதனுடைய எழுப்புதல் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுவரைக்கும் அதுக்கு இடை நாட்கள் எல்லாம் அப்போ சில காலங்களுக்கு பிறகு அப்பப்போ எரிஞ்சு போன அந்த விளக்கு அணைந்து போனது. திரும்ப புதிய ஏற்பாட்டின் சபையில இப்போ சமீப காலமா ஊற்றப்பட்டது 1904-5 தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் இறங்கினது. திரும்ப தான் அதனுடைய வெளிச்சம் இவ்வளவு தூரம் பிரைட்டா வருது. அதனால நாம் விளக்குகள், நீ முதலாவது ஒரு பொன் குத்து விளக்கு அப்படி மாறணும். அப்படின்னா சரியான ஒரு விசுவாசம். இன்னைக்கு நீங்க காத்திருப்பட்டதுக்கு வந்திருக்கீங்க, கர்த்தாவே என்கிட்ட பேசுங்க, பேசுவீர், எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன், என் தாகத்தை என்ன செய்யணும், தாகமுள்ள யாவரும் ஜீவத்தனி ரூபத்தில் வந்து பருகக் கடவன். அப்ப நமக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் என் பாவத்தை மன்னிப்பாரு, என்னை ஆலயமா மாற்றுவாரு, பொன் குத்து விளக்கு. உங்களுடைய விசுவாசத்தை முதலாவது அபிஷேகம் பெறணும்னு வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் முதலாவது உங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. ரெண்டாவது, அவர் உலாவுகிறார், நமக்கு உள்ள ஒரு உலாவணும். சிங்கத்தை பாருங்க, இந்த கெபிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல அப்படியே குண்டுல போட்டிருப்பாங்க, அது பேசாம படுத்துக்கிடாது, என்ன செய்யும், அப்படியே கர்ஜிக்கும் இந்த 24 hours பிஸி மாதிரி, என்ன செய்யும், சுத்திட்டே இருக்கும். உனக்குள்ள ஆண்டவர் உலாவிட்டே இருக்கணும். நீ வேலைக்கு போனாலும், நீ படுத்திருந்தாலும், நீ தூங்கிட்டு இருந்தாலும், நீ உனக்குள்ள பிரயாணத்துல இருந்தாலும், வேலை ஸ்தலத்துல, ஆபீஸ்ல இருந்தாலும், கம்பெனில இருந்தாலும், பிசினஸ்ல இருந்தாலும், உனக்குள்ள யாரு உலாவணும், யூதா கோத்திரத்தை சிங்கம் உலாவிட்டே இருக்கணும். உனக்குள்ள ஒரு ஆவியானுடைய அசைவாடுதல நீ உணரணும், ஃபீல் பண்ணணும். உனக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய உணர்த்துதல், அவருடைய தூண்டுதல், அவருடைய ஒவ்வொரு பேச்சு, அவருடைய செயல் எல்லாம் உனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறார். ஏன் இந்த பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறாரு? இது வந்து நம்ம வீட்டில் உள்ள விளக்கு மாதிரி விளக்கு இல்ல. நீங்க பைபிள் படி படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பாதம், ஒரு தண்டு, இஸ்ரேலுடைய சிம்பல் நீங்க பாத்தீங்கன்னா, தேசிய சின்னத்தை பாத்தீங்கன்னா, அதுல என்ன இருக்கும், 6 பிரிவு, இந்த சைடுல ஒரு 3, இந்த சைடுல ஒரு 3, தண்டோட சேர்த்து ஒன்று இருக்கும், மொத்தம் எத்தனை, 7 அகல்கள் உண்டு. அதனுடைய சரியான அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். பாதம் யாரு, சொல்லுங்க, சும்மா பயப்படாம சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? ஒரு ஜபத்துக்கு வர்றது இல்லை, திருப்பி எங்க பாதத்தை பாக்குறது, அகல பாக்குறது, சொல்லுங்க. பாதம் யாரு, கிறிஸ்து. தண்டு யாரு, ஊழியர்கள். அடுத்து நீங்கள்லாம் அகல்கள். இது ஒரு சிம்பிள் தாட்டு. இது எதையில் இதுல இருந்து என்ன கத்துக்கிறான்னு சொன்னா, ஒரு ஐக்கியம் இருக்கணும். அபிஷேகம் வேணும்னா ஃபர்ஸ்ட் உனக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவது, அபிஷேகம் வேணும்னா உனக்குள்ள ஒரு உலாவணும்னா உனக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும், ஒப்புரவாகணும். உனக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், உனக்கும் தேவனுக்கு ஐக்கியம் இருக்கணும், உனக்கும் மனுஷர்களுக்கு ஐக்கியம் இருக்கணும், உனக்கும் ஊழியர்களுக்கு ஐக்கியம் இருக்கணும், உனக்கும் உன் குடும்பத்திலே ஐக்கியம் இருக்கணும். எங்களுடைய ஐக்கியம் நம்முடைய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கணும். நீங்களும் என்ன செய்யுங்க, எங்களோடு ஐக்கியமாக. இந்த ஐக்கியம் முக்கியம். அபிஷேகம் பெறாததுக்கு காரணமே நமக்குள்ள இருக்கிற பிரிவினை தான். முதலாவது விசுவாசிங்க, ரெண்டாவது ஐக்கியப்படுங்க. நீங்க சரியா ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள உண்டாகாத பட்சத்தில் நீங்க நிரம்புற அந்நிய பாசையெல்லாம் வேஸ்ட். அது வந்து என்ன, ஐக்கியம் இல்லாம நீங்க அபிஷேகத்தை பெறலாம். அது அந்த பழைய துருத்தியில எதை வாங்கின மாதிரி இருக்கும், புதிய
ரசத்தை வாங்கின மாதிரி. புதிய ரசம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப பழைய துருத்தியில புதிய ரசத்தை வாங்கின என்ன நடக்கும் பைபிள் சொல்லுது, துருத்தி கிழிஞ்சு போகும், ரசம் சிந்தி. அதனாலதான் நம்ம ஆளுங்க நல்லா ஆவில் நிரம்புறாங்க, பட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் ஜூஸ் போயிருது. காரணம் என்னன்னா, இது பழைய துருத்தியில புதிய ரசத்தை வாங்குறீங்க. பழைய துண்டோடு கோடி துண்டை என்ன செய்யாதே, இணைக்காத, இழுத்த என்ன செய்யும், பழசு நெஞ்சிடும், துண்ட கிழிஞ்சிட்டு ஓடிடும். இதே போலதான் பழைய பாத்திரத்துல நம்ம புதிய ரசத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அது அப்பப்ப பாத்திரம் கிழியுது, துருத்தி துருத்தினா இந்த தோல்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க பைபிள் புக்ல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பழைய பைபிள் எல்லாம் தண்ணீர் விற்கும் சிறுவன் அப்படின்னு பைபிளுக்கு பின்னால ஒரு படம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு பையன் தோல் பைய தூக்கி போட்டு அது தோல் பையில தான் எதை வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இப்படி பார்த்த பாத்திரங்கள் இல்லை இல்லையா, அந்த தோல் தான் நமக்குள்ள. முதலாவது உனக்கு ஒரு விசுவாசம், கத்தாவே நீர் என்னை அபிஷேக, வசனத்தை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவி உண்டுன்னு விசுவாசிக்கிறேன், அது அந்நிய பாச அடையாளத்தோடு வர்றதுதான் கரெக்ட் நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது ஐக்கியம், யார் யார்ட்டெல்லாம் கசப்பு வைராக்கியம் முறுமுறுப்பு குரோதம் பகை இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணாம பெறுகிற அபிஷேகம் வந்து பாத்திரம் கழுவாம வருங்க வாங்குற பால் மாதிரி. வாங்கலாம், இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம், சில நேரத்தில் கெட்டு போகும். அடுத்ததாக இந்த குத்துவிளக்கு அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. ஒரு சிலர் ஆண்டவர் சில காரியங்களை பேசுவார், அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, அபிஷேகம் கிடைக்க மாட்டேங்குது. கூட்டாம்புலின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா, கூட்டாம்புலி தெரியுமா, சாரிபுரத்துல இருந்து தூத்துக்குடி போற வழியில ஒன்று இருக்கு, இந்த செவத்தை அவரெல்லாம் தான் அண்ணா இருக்கும். அங்க ஒரு நான் தூத்துக்குடியில் விசுவாசியா இருக்கும் போது பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் அங்க பாஸ்டரா இருக்கும்போது ஒரு காத்திரி பூட்டை வச்சார் அந்த காவாயை ஒட்டி. இப்பவும் அந்த தோட்டம் இருக்கு, அன்னைக்கு பார்த்தேன். காலையில இருந்து காத்திரி பூட்டுந்தான், ஒரே எழுப்புதலா போகுது. அபிஷேகம் பெறாத நூற்றுக்கணக்கான பேர் அபிஷேகம் என்ன செய்யறாங்க, பெறாங்க. ஆனா கடைசியில் அஞ்சே காலம் ஏதோ ஒரு டைம் முடிய போகுது, இனி பஸ் புறப்படணும், சரி கூட்டத்தை முடிக்கலாம், அபிஷேகம் பெறாது யாருக்காவது கிடைக்கலையான்னா ஒரே ஒரு ஆளு கிடைக்கல. அவரு ஒரு பிரதர் ஈச்காக்னு ஒரு பேர் அவருக்கு, அவருக்கு அபிஷேகம் கிடைக்கல, நல்ல வேலை போட்டர்ஸ்ல, பட் அவருக்கு அபிஷேகம் என்ன செய்யல கிடைக்கல. இப்ப கூட்டம் முடிய போது அபிஷேகம் கிடைக்காம எப்படி போறது, ஒரு ஆள் கிடைக்கல. அவரு காலையில இருந்து மாக்கு மாக்கு மாக்குன்னு கத்திக்கிட்டு ஏசுவேன்னா ஒன்னும் கிடைக்கல. கடைசியில் என்ன நடந்துச்சு, பாஸ் அருள்தாஸ் பட்டுன்னு சொன்னார், ஏய் ஊழியத்துக்கு வருவியா, ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லு, கத்தர் அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னாரு. உடனே ஆ சரின்னாரு. அது வரைக்கும் எல்லாரும் சொன்னா நான் ஏன்டா ஊழியத்துக்கு போகணுன்ற பாட்டி, அன்னைக்கு அபிஷேகம் கிடைக்கல வேற வழி இல்லை. ஆ சரி ரைட்டு, இவருக்காக இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், கடைசி ஆள் அபிஷேகம் பண்ணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பத்து நிமிஷம் என்ன கிடைச்சிருச்சு, அபிஷேகம் கிடைச்சிருச்சு. ஒரு சிலர் வந்து சில காரியங்களில் பிடிவாதமா இருந்துகிட்டு அபிஷேகம் வேணும் அபிஷேகம் வேணும் கிடைக்காது. பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன கிடைக்கும், அடிப்பு வேலை தான். இன்னைக்கு மாதிரி மோல்டிங் கிடையாது. அன்னைக்கு என்னது, இன்னைக்கு வந்து குத்து விளக்குனா டக்குனு மிஷினில் கொடுத்தா என்ன செய்யும், அப்படியே வந்துடும், அழகாக வந்துடும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது, அடிப்பு தான். நீங்க பாடுகளுக்கும் தேவ சித்தத்துக்கும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒன்னு விசுவாசிக்கணும், ரெண்டாவது ஐக்கியம், அப்பதான் கத்தர் உலாவுவார். குத்து விளக்கா நீ மாறின பிறகுதான், மூணாவது அடிப்பு வேலை. பாடுகளுக்கு நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா அபிஷேகம், உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பவுல அப்போஸ்தலர் 9 பவுல கத்தர் சந்திக்கிறார், சவுலாக இருக்கும்போது சந்திக்கிறார், நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு அவர் காண்பிக்கிறார். காண்பிச்சு அடுத்த நாள் தான் எது கிடைக்குதே, அபிஷேகம் கிடைக்குது. பாடுகளின் தரிசனத்துக்கு சமர்ப்பித்த பின்புதான் எது கிடைக்குதே, அபிஷேகம் கிடைக்குது. முதல்ல ஒளியின் மூலமா கத்தர் சந்திக்கிறார், அவன்கிட்ட பேசுறார், அப்போ சில ஒரு ஊழியக்காரன் அவன்கிட்ட அனுப்புகிறார், அனனியாவை அனுப்புறார், எல்லாம் செய்யறாரு கரெக்டு. ஆனா அபிஷேகம் எப்பன்னா வருது, அவனுக்கு ஊழியம் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, அவன் எவ்வளவா என் நாமத்தை நிமித்தம் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள் தான் அனனியா வந்து தலையில் என்ன செய்யறான்,
கை வைக்கிறான், ஞானசானம் வருது, கண்ணில் உள்ள செதில் விழுது, அடுத்து என்னது பரிசுத்தாவி கிடைக்குது. ஒப்பு கொடுக்காத தேவசித்தம் செய்யாத மனுஷனுக்கு அபிஷேகம் கொடுத்தவன் என்னதுக்கு பின்மாறி போயிடுவான், ஒண்ணுமில்லாம போயிடுவான். பாடுகளுக்கு சமர்ப்பிக்காதவனை வைத்து கத்தர் ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. தேவசித்தத்துக்கு சமர்ப்பிக்காதவனை வைத்து கத்தர் என்ன வேலையை செய்ய முடியும்? அடுத்து அபிஷேகம் பெற்றா மட்டும் போதாது, எப்போது எரியணும். அதான் நான் முதலாவது சொன்னேன், அபிஷேகத்தை நிரப்பிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அபிஷேகம் பெற்றவங்களால உட்கார முடியாது. அதான் என்னுடைய வேதத்தில் உள்ள அறிவுபடி, அபிஷேகம் பெற்றுட்டா உன்னால என்ன செய்ய முடியாது, அங்க இருக்க முடியாது. அபிஷேகம் பெற்றா உன்னை அவர் தூக்கி இழுத்து கொண்டு போவார், கரெக்ட் ரூட்ல என்ன செய்யும் போகும். அபிஷேகம் பெற்றுட்ட பிறகு எப்போதும் எரியணும். யாத்ராகமம் 27:20 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு எரிந்து கொண்டிருக்கும்படி. எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அபிஷேகம் வந்து எப்போதும் உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலையில போனாலும், வீட்டில் கிடந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருந்தாலும், ஒரு சின்ன ஜோக் ஒருத்த அடிச்சான், தவறான ஒரு ஜோக் அடிச்சிட்டான் அப்படின்னா, இந்த அபிஷேகம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா பட்டுன்னு நினைச்சியும் ஒரு சூடு கொடுக்கும் உனக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆஹா நம்ம வந்துட்டு தேவசத்தத்துக்கு மாறிட்டம் போல் இருக்கே, குழம்பிருச்சே, இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. உடனே அங்க அபிஷேகம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு உடனே ஒரு துக்கம் உண்டாகும், தேவனுக்கு ஏற்ற துக்கம். அபிஷேகம் உனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அபிஷேக விசுவாசிகளுக்கெல்லாம் இறங்கினா எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப இப்படியா இருக்கும், பாதி கூட்டமா இருக்கும்? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் எரியுதுன்னு நினைக்கிறீங்களோ? அது கிறிஸ்தவங்கிற பேருக்காக காலையில கூட்டத்துக்கு வரா, வெந்தயோஸ்காரன் சொல்லிட்டு நம்ம போகாம இருந்தா தப்பாச்சேன். ஒரு இடத்துல ஒரு திருடன் ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டான், எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு பிடிச்சுக்கிட்டான் ஒரு திருடன். பிடிச்ச உடனே ஏய் இருக்கிறதெல்லாம் கூடுறா அப்படின்னானா. அவன் உடனே ஏதோ என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்னானா, ஏய் பொய் சொல்லாத இருக்கிறதெல்லாம் ஆயிடு அப்படின்னா, இல்லைண்ணே நான் பெந்தவசக்காரனே, நான் உண்மைதானே சொல்றேன். பெந்தவசக்காரனா? என்ன சொல்றான்? நான் போய் சொல்ல மாட்டேன். யாரு? பெந்தேகோஸ்காரன். பெந்தேகோஸ்தா? பெந்தேகோஸ்காரன்னா இப்ப கூட்ட நேரமாச்சுல, நீ எங்க இங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னானா. அப்பதான் இவனுக்கு, ஆமா நம்ம எங்க போல, தெருவில் ஊர் சுத்திட்டு இருக்கோம், அப்பதான் புரிஞ்சது இவனுக்கு. யார் கேக்குறா? பிசாசு பேசாத கழுதையை வச்சு என்ன செய்ய வைக்குது? பெந்தேகோஸ்காரன் மதிக்கட்ட சுட்டி காட்டுது, திருடனை வச்சு கத்தர் பேசுறாரு. அவன் அடுத்து கேட்டானா, தசம பாகம்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் உண்மையா இருக்கியான்னு கேட்டானா. யார? அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அடுத்த பிரசங்கத்தை. ஒண்ணு சண்டே சர்வீஸ், அடுத்த குவெஸ்டின் என்னது, இவனுக்கு என்னடா இது, கோயிலுக்கு போகாததுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்டா, இல்ல கொடுக்குறேன்னா. சரி சரி போ, சொர்த்தி விட்டான். அவன் அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு உண்மை தெரியும். எப்படி உனக்குள்ள எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் குத்து விளக்குன்னா? உன்னை கத்தர் குத்து விளக்கா சபையில கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா நீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ பாட்டுக்கு சோம்பேறித்தனமா கூட்ட நேரத்தில் வீட்டில் உட்காந்துட்டு மூக்கு சிந்திக்கிட்டு முக்காடு போட்டு படுத்துக்கிட்டு கூட்டத்துக்கு வராம ரோட் ரோடா சுத்திக்கிட்டு கடையில உட்காந்துட்டு அந்த 100 ரூபாய் 30 ரூபாயில அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் தேவ சமூகத்துல வரணும், ஒரு 1 ஹவர் ஆண்டுடைய சமூகத்துல உட்காந்து போராடணும். உன் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக விட்டுறாத. அபிஷேகம் குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா வந்துருவான். அவனால கடையில உட்கார முடியாது, வீட்டில் உட்கார முடியாது, சொந்தக்கார மத்தியில் உட்கார முடியாது, ஓடுவான். இந்த ட்ரெயின்லாம் கிளம்பும் போது பாருங்க, மெட்ராஸ்ல எல்லாம் இங்கே அப்படின்னு தெரியல, மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல மும்பைல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள்லாம் மேல பிளாட்ஃபார்ம்ல நிப்பாங்க. எந்த ட்ராக்ல எந்த ட்ரெயின் வருதுன்னு நினைச்சியாது தெரியாது, கடைசி மினிட்ல தான் நினைச்சுவான், அனௌன்ஸ் கொடுப்பான். இந்த ஜனங்க ஓடுற ஓட்டம் பாருங்க, ஒழுந்து எழுந்து ஓடுவான் ஓட்டம். நம்ம ஆளு காலையில 10:30 கூட்டத்துக்கு வரும்போது கூட
இந்த பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க பாருங்க, அண்ணன் நடந்து வரும் அப்படியே. அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி நடப்பா. அதே மாதிரி இவங்க பத்தே காலு, ஆவி நிறைவு முடிஞ்சாலும் பரவாயில்ல, தீர்க்க தரிசனம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாரும் பிரசங்கம் பாதியில போனாலும் பரவாயில்ல, வால் கிடைச்சாலும் பரவாயில்ல, தும்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, கடைசி பாயிண்ட்ல எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுறாருல. அதனால நம்ம கடைசி போனாலும் என்ன செய்யும், இப்படிதான் வர. உனக்குள்ள குத்து வழக்கு எரிஞ்சதுன்னா நீ வீட்டுல உட்காருவியா? ஓடும், ஓடுவான், ஒரே ஓட்ட ஓடுவாங்க. உனக்குள்ள குத்து வழக்கு எரியணும், எரியாத குத்து வழக்கு வச்சு என்னத்துக்கு? அடுத்து நீ ஒரு குத்து வழக்குனா உனக்குள்ள எண்ணெய் இருக்கணும், கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. எரியறது எப்படி எரியணும், எப்படி எரியணும், பிரகாசமான ஒரு தீவெட்டி போல எரியணும், சரியான ஒரு தீவெட்டி போல நீ எரியணும். சும்மா இந்த மங்கி எரிகிற திரிய அணையாதவர் உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்திரனை அணைக்க மாட்டார். ஸ்தோத்திரம் இன்னைக்கு கத்திரை என்ன பேசிட்டாரு, மங்கி எரிகிற திரியை என்ன செய்ய மாட்டேன். அப்ப நீ இப்ப எப்படிதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க? எத்தனை வருஷம் தான் மங்கி எரிய போற? அதுக்கு ஒரு பிரசங்க இருக்கு, பண்றேன், ஆவியானவர் சொல்லும் போது பண்றேன். எத்தனை வருஷம் மங்கி எரிய போறீங்க? எத்தனை வருஷம்? ஒரு சிலர் ஒரு சில பாஸ்டர் காலத்துல மங்கி எறிவாங்க, ஒரு சில பாஸ்டர் காலத்துல சும்மா பிரைட்டா எரியும், அடுத்த பாஸ்டர் மாறி வந்தவொடனே சுத்தமா எண்ணெயே இருக்காது. இப்ப நம்ம சபையில அப்படி ஒண்ணு ரெண்டு புதுசா எரியுது பாத்திருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, உனக்குள்ள எண்ணெய் ஃபுல்லா இருக்கணும். எண்ணெய் ஃபுல்லா இருந்தா தானாவே என்ன செய்யும், அதோட்டுக்கு எரியும். ரைட். அடுத்து இந்த குத்து வழக்கு, குத்து வழக்கு ஒரு இடத்துல இருக்கும், இந்த குத்து வழக்கு பக்கத்துல இன்னொன்னு வச்சிருக்காரு ஆண்டவர். என்னது? கத்திரி. என்ன? யாத்திராகமம் 37:23. நியதி அப்படித்தான் எரிய ஆரம்பிச்சு நல்லா எரிஞ்சிட்டு எரிஞ்ச பிறகு அது நூல் தானே, அது என்ன செய்யும், தன்னுடைய ஓட்டம் முடியும் போது அது கரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுவாங்க, சிசர் பண்ணி விடுவாங்க. அப்போ மற்றது என்ன செய்யும், பிடிச்சு பத்தி எரியும். அதுபோல நம்ம எவ்வளவுதான் ஸ்பிரிச்சுவல் இருந்தாலும் நமக்குள்ள சில காரியங்கள் சிசர் பண்ணணும். எவ்வளவுதான் நீங்க தெய்வீகமா இருந்தாலும், யோவான் எழுதின சுவிசேஷம் எதுக்காக அவர் சுத்தம் பண்ணுகிறார், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணுகிறார். நீங்க இந்த செடிகள்ல நம்ம வர வழியில் நீங்க பாத்திருப்பீங்க, அதை விட்டா காட்டு செடி மாதிரி வளரும், ஆனா அதை சிசர் பண்ணி விட்டீங்கன்னா எப்படி இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அது போல நமக்குள்ள எவ்வளவுதான் விசுவாச வீரனா இருந்தாலும், ஜப வீரனா இருந்தாலும், பரிசுத்தவானா இருந்தாலும், அப்போஸ்தல சபையில விசுவாசியா இருந்தாலும், அப்போஸ்தல ஊழியர்களாக இருந்தாலும், அந்த எரிய 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 நமக்குள்ள இருந்து சில காரியங்கள் என்ன செய்யும், கரிஞ்சு சில காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கு ஒரு டைமுக்கு பிறகு. அதை என்ன செய்யணும், சிசர் பண்ணும். அதுக்கு ஒரு சாம்பல் பாத்திரம் இருக்கும், அந்த கரிஞ்சி போனாலும் அதில் போட்டு அதை ரிமூவ் பண்ணும். என்னதான் நமக்குள்ள ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் நமக்குள்ள நம்மளை அறியாமலே சில கரிந்திரிகள் இருக்கும், அதை என்ன செஞ்சாகணும், அது குத்துவிளக்கே போய் நான் வெட்டிக்கிறேன்லாம் சொல்லாது. குத்துவிளக்கே போய் வெட்டிக்குமா? குத்துவிளக்கு அப்படி இருக்கா, யார் தான் வெட்டணும், அதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆசாரியன் அதை கரெக்டாக வெட்டுவான், தேவையில்லாதெல்லாம் உடனே ஓடிடக்கூடாது. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பிரதர் இப்படி சொல்லிட்டாரு, அக்கா இப்படி சொல்லிட்டாங்கலாம் ஓடக்கூடாது. வெட்டுங்க, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டிய போல. சோத்திரம் சோத்திரம். அப்ப நீ வெட்டி விட்டு பாரு, அடுத்து என்ன ஆகும், உண்டைய வெளிச்சம் எண்ணம் கூடிரும். கத்திரிக்கு பிரியமில்லாத அகற்றி பார்க்கணும்.
எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் என்று இன்னைக்கு மாலையில் நீர் வந்திருக்கிறீர். என்னை முதலாவது ஒரு பொன் குத்து விளக்காய் மாற்றும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். இதுவரைக்கும் இருந்த அவிசுவாசம், விசுவாச குறைவுகள், அற்ப விசுவாசம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நம்ம விட்டு வெளியே போகட்டும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை அபிஷேகிக்க போகிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தாவே, எனக்குள்ள நீர் உலாவும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். எல்லாரோட ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரட்டும். என்னை நிரம்பி வழியட்டும். நான் எப்போதும் உமக்காய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னில் அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அகற்றப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க, முழங்கால் போடுங்க. கொஞ்ச நேரம் நீங்க இதை கிளியர் பண்ணி பாருங்க. ஆவியானவர் இங்க உலாவுறதை நீங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளேயே யூதா கோத்திரத்து சிங்கம் வரும், கர்ஜிப்பார், முழங்கி கர்ஜிப்பார். அக்னி அபிஷேகம் தானா இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒண்ணு விட்டு அப்படியே வெளியே எடுத்துருவார். இருக்கிற சாம்பல்லாம் வெளியே போயிடும். இருக்கிற கருந்திரிகள் எல்லாம் அவர் வெட்டி சுத்தம் பண்ணிடுவார். நீ அதை பத்தி பயப்படாத. கத்தர் மங்கி எறிகிற திரியை அணையாதவர். மங்கி எறிகிற உன்னுடைய திரிகளை, கருந்திரிகளை வெட்டி உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். பாடுகளுக்கு ஒப்பு கொடுப்பாயாக. தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. ஆமா, பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த நாட்களில் பயிற்சி வைக்கணும், அதை பாதுகாக்கணும். கர்த்தர் அருள் செய்ய முடியா? ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஆமா, தேவன் கொடுத்த கிருபைகளை பயிற்சி வைக்கும் பொழுதும் பாதுகாக்கும் பொழுதும் இந்த இரண்டுக்கும் நடுவே நமக்குள் பரிசுத்தம் உண்டாகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா. தன்னுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் வரங்களினாலும் பிரகாசிக்கப்பட்டவர்களை சிங்காசனத்துக்கு சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லாண்டவரே, மென்னெண்டியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, மிக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் கடைசி நாளில் உடைய சமூகத்தில் கொண்டு வந்தேன் ஆண்டவரே. ஆவியானவரை உடைய சமூகத்தில் வந்து நேரமதில் நேரவரை ஆவியானவரை எங்களை வத்தில் அசவாடி நீர். ஆவியானவர் கிரியை செய்து எங்களை உணர்த்த நீர், எங்களை உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே. நம்முடைய ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்பி நீர்றதுக்காக மிக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்களும் கத்தாவை உணர்வடைந்து ஆண்டவர் இன்னும் அதிக அதிகமாக கத்தாவை ஆவியின் வரங்களினால், ஆவியின் வல்லமையினால், ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக இழந்து போன கிருபைகள் வரங்களை ரெட்டிப்பாய் தந்து ஆவியானவர் எங்களை பிரகாசி ஜனங்களுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாய் கத்தாவே கிருபைகளாய் மாற்றும்படியாக வேண்டிக்கொள்றோம். இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்கணுமே. நாளை பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுப்பள்ளி உள்ளங்களை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கொள்றோம். தொடர்ந்து ஆவியானவர் கூட இரும். இந்த தேவ சமூகத்தில் வந்த மக்களை எல்லாம் கத்தர் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள உதேசியம். தொடர்ந்த சமூகம் கூட இந்த ஒவ்வொருவரையும் கிருபையில மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்றோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.